ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இன்று இம்மானுவல் சேகரன் நினைவு அஞ்சலி தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசியல் கட்சிகள் உள்பட பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்த உள்ளனர். இதற்கு வசதியாக கட்சி வாரியாக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 11 பரமக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் கலவரம் ஏற்பட்டது. இதை ஒடுக்க காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆண்டு இதுபோன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் நிகழாமல் இருக்க பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. டிஐஜி ராமசுப்பிரமணியன் தலைமையில் மதுரை, கோவை, சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர்கள் பரமக்குடியில் முகாமிட்டுள்ளனர். நகரின் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அசம்பாவிதங்களில் ஈடுபடுவோர் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். 10,000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பரமக்குடியில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.